என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அந்தல் தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது நாணயத்தை விற்பது எப்படி, பகுதி 9, செல் தி ஓல்டு காயின்ஸ் த்ரூ ஆன்லைன் பார்ட் 9. நாணயங்களை தொடர்ந்து இணையதளங்களில் எவ்வாறு விற்பது என்று பார்த்து வருகிறோம். அதில் ஒரு பகுதி தான் இது. பொதுவாக நாணயங்களை விற்பதில் இரண்டு வகைகள் இருக்கிறது. ஒன்று, நாணயம் விற்பனை செய்பவரிடமே கொடுப்பது. மற்றொன்று, நாணயம் சேகரிப்பாளரிடம் கொடுப்பது. நாணயம் விற்பனை செய்பவரிடம் கொடுக்கும்போது நம் மொத்தமாக நம்முடைய சேகரிப்பை அனைத்தையும் அவரிடம் கொடுத்து விடலாம். அவர்கள் நம்முடைய பொருளை கடையில் வைத்து விற்பதாலும் மின்சாரம் மற்றும் மற்ற செலவுகளை குறைத்து கொண்டுதான் நமக்கு நாணயத்தின் விலையை நிர்ணயிப்பர். அதனால் நமக்கு இதில் அதிக அளவில் லாபம் இருக்காது. இதே நீங்கள் நாணயம் சேகரிப்பாளரிடம் கொடுக்கும்போது அதற்கான சரியான மதிப்பு கிடைக்கும். ஆனால் நாணயம் சேகரிப்பாளரிடம் உங்களுடைய மொத்த நாணயங்களையும் கொடுக்க இயலாது. ஏனென்றால் அவருக்கு தேவையான நாணயங்கள், ஒரு சில நாணயங்கள் தேவைப்படும். நான் முதல் இரண்டு பகுதியில் நாணயம் விற்பனை செய்பவரிடம் கொடுப்பதை பற்றி கூறியிருக்கிறேன். அடுத்திருக்கும் 7 பகுதியிலும் நாணயங்களை இணையங்கள் மூலம் எவ்வாறு விற்பது என்பதை பற்றி கூறியிருக்கிறேன். கீழே அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கிளிக் செய்து பார்க்கலாம். இன்று நாம் பார்க்க இருப்பதும் தளம் விவா ஸ்ட்ரீட். இந்த தளத்திற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது, அதை கிளிக் செய்து பாருங்கள். இதுவும் ஒரு புகழ்பெற்ற தளம்தான். இந்த தளத்தில் எவ்வாறு நம் நாணயங்களையும் மற்ற பழங்கால பொருட்களையும் விற்பதை பற்றி கூற இருக்கிறேன். நீங்கள் முதல் பக்கத்தில் இவ்வாறு தான் இருக்கும். இதில் வலதுபுறத்தில் மேலே மை அக்கௌண்ட் என்று இருக்கிறது, அதை கிளிக் செய்யுங்கள். அதை கிளிக் செய்தால் அடுத்த பக்கம் இதுதான் வரும். இதில் நீங்கள் ஏற்கனவே லாகின் செய்திருந்தால் உங்களுடைய இமெயில் முகவரி மற்றும் பாஸ்வேர்டை கொடுங்கள். அப்படி இல்லை என்றால் கீழே வலதுபுறத்தில் ரிஜிஸ்டர் ஃபார் யுவர் ஃப்ரீ அக்கௌண்ட் என்று இருக்கிறது, அதை கிளிக் செய்யுங்கள். அதை கிளிக் செய்தால் உங்களுடைய இமெயில் முகவரி, மீண்டும் உங்களுடைய இமெயில் முகவரி மற்றும் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலா அல்லது ப்ரொஃபஷனலா என்று கேட்கும். உங்களிடம் எண்ணற்ற நாணயங்கள் இருந்து அந்த நாணயங்களை விற்பதை மற்றும் தொழிலாக வைத்திருந்தால் நீங்கள் ப்ரொபோஷனல் என்பதை கிளிக் செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் இண்டிவிஜுவல் என்பதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதன் பின் யூசர் நேமை கொடுத்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து ஐ எம் நாட் ஏ ரோபோட் என்பதை கிளிக் செய்து ரிஜிஸ்டர் நவ் என்பதை கிளிக் செய்யவும். அடுத்த பக்கம் இவ்வாறு தான் இருக்கும். இதில் மேலே வலதுபுறத்தில் அம்புக்குறி காட்டியிருக்கிறேன், அங்கு போஸ்ட் யுவர் ஆர்டர் என்று இருக்கிறது, அதை கிளிக் செய்யுங்கள். அதை கிளிக் செய்தால் அடுத்த பக்கம் இவ்வாறு தான் இருக்கும். இந்த பக்கத்தில் அவர் கேட்டகரி என்று இருக்கிறது, அதற்கு நேரே நான் ஒரு அம்புக்குறி காட்டியிருக்கிறேன், அந்த இடத்தை நீங்கள் கிளிக் செய்யுங்கள். அந்த இடத்தை நீங்கள் கிளிக் செய்தால் ஹேண்ட் கிராஃப்ட் அண்ட் கலெக்டபிள் என்று ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்த பக்கம் இவ்வாறு தான் வரும். இந்த பக்கத்தில் நம்முடைய மாநிலம், நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்கள், அதன்பின் நீங்கள் இண்டிவிஜுவலா ப்ரொபோஷனலா என்று கேட்கும். இந்த 4 ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அடுத்ததாக நீங்கள் எந்த பொருளை விற்கிறீர்களோ அந்த பொருளுக்கான தலைப்பை கொடுங்கள். நான் ஏற்கனவே கூறியிருக்கேன் தலைப்பை மிகவும் சிறப்பாக கொடுப்பதற்கு என்னென்ன வழிகள் என்று. அதற்கான காணொளியையும் நான் ஏற்கனவே பதிவேற்றம் செய்தேன். அதை பார்க்காதவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் செய்து பாருங்கள். அதே போல் உங்கள் பொருளை பற்றி சில வார்த்தைகளை டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்கள். அதே போல் செலக்ட் தி அர்ஜென்ட் ஆப்ஷன் என்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் பணம் கொடுத்து விற்பனை செய்வதாக இருந்தால் மட்டுமே அதை கிளிக் செய்யுங்கள். ஆனால் முதற்கட்டமாக நீங்கள் பணம் எதுவும் கொடுக்காமலே ஃப்ரீயாகவே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுங்கள். உங்கள் பொருள் நன்கு விற்பனையானால் நீங்கள் பணம் கொடுத்து விற்பனை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக டிஸ்கிரிப்ஷன் என்ற இடத்தில் அந்த பொருளை பற்றிய சில வரிகளை எழுதுங்கள். அதன் பின் ஆஃபர் சீக் என்ற 2 ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் பொருளை விற்பனை செய்வதாக இருந்தால்
அதில் முதலில் இருக்கும் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். நீங்கள் பொருளை தேடுபவர்களாக இருந்தால் இரண்டாவது ஆப்ஷனை கிளிக் செய்யுங்கள். அடுத்ததாக பொருளின் மதிப்பை இங்கு கொடுங்கள். இந்த பொருளின் மதிப்பை பற்றியும் நான் தனியாக 60 காணொளி வரை பதிவேற்றம் செய்திருக்கிறேன். அதற்கான லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் எந்த பொருளை விற்கிறீர்களோ அந்த பொருளுக்கான புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யுங்கள். அதன் பின் மொபைல் எண் என்பது ஒரு ஆப்ஷன் தான். இதனை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காவிடலும் பிரச்சனை கிடையாது. இது அனைத்தையும் கொடுத்துவிட்டு பப்ளிஷ் என்ற ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் செய்து கொள்ளுங்கள். கிளிக் செய்தால் அடுத்த பக்கம் இவ்வாறு தான் இருக்கும். உங்கள் பொருளை சில வெரிஃபிகேஷன் செய்வார்கள், அதன் பின்னே இங்கே பதிவேற்றம் செய்யப்படும். இது 3 மாதம் ஆக்டிவாக இருக்கும் என்பது இந்த தளத்தின் சிறப்பு. 3 மாதம் ஒரு பொருள் ஆக்டிவாக இருந்தால் அது நித்தியம் விற்பனை ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதில் நீங்கள் தலைப்பும் விலையும் மிகவும் முக்கியமானது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கருத்துப்பட்டியில் உங்கள் சந்தேகத்தை எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க.